விஷச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மக்களுக்காக உழைப்பவர்கள் உயிரிழந்த என்ன அவங்களுக்கு எல்லாம் நீங்க தருகிறீங்க? இன்னைக்கு கள்ளச்சாராயம், டாஸ்மாக், இன்னைக்கு கஞ்சா விற்பனையில கோடிக்கணக்காக சம்பாதிச்சு அதுல வர காசை வச்சு ஓட்டுக்கு காசை கொடுக்கறது, லஞ்ச ஊழல் செய்யறத தவிர இந்த திமுக ஒண்ணுமே தெரியாது. அவங்க பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலை நோக்கி தான் போறாங்களே ஒழிய மக்களுடைய எதிர்காலத்தை நோக்கி இன்னைக்கு திமுக இல்ல. 40-க்கு 40 டார்கெட்டுனாங்க, இப்ப அடுத்தது 200-க்கு 200 டார்கெட்டுங்கிறாங்க. இப்ப இடைத்தேர்தல் நடக்குதே விக்கிரவாண்டி, அது அடுத்த டார்கெட். எதிர்த்து போட்டியிட பெற அத்தனை பேரையும் டெபாசிட் இலக்க செய்வோம். இதுதான் அவங்களுடைய டார்கெட். இன்னைக்கு 45,000 கோடி வருஷத்திற்கு வருமானம், அடுத்த வருஷம் 50,000 கோடி, அதுக்கு அடுத்து 55,000 கோடி வருமானம். இது ஒரு டார்கெட். கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமானதுமே இல்லையா? இன்னைக்கு 20 லட்சம் இளைஞர்கள் இங்க வேலை இல்லாம இருக்காங்களே, இந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க இங்க ஏதாவது ஒரு ஃபேக்டரி வந்திருக்கா? ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை இங்க உருவாக்கி இருக்காங்களா? ஒவ்வொரு வாட்டி நாங்க டோல்கேட் கடந்து வரோம், எவ்வளவு பேரு அந்த மல்லிப்பூ விக்கிற, கடலை விக்கிற, எப்படி எல்லாம் இங்க கஷ்டப்படுறாங்கன்றது கண்கூட பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்கு. நம்ம மக்களை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது யார்? நிர்வாக திறமை இல்லாத லஞ்ச ஊழலுக்கு மட்டுமே பேர் போன இந்த திமுக அரசுதான் காரணம். வெகு விரைவில் இந்த திமுக அரசை மக்களே விரட்டி அடிக்கின்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் நிச்சயம் நடக்கும். அதற்கு இந்த கள்ளக்குறிச்சி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு மக்கள் எதிர்ப்பை இன்னைக்கு நம்ம பதிய வச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில பார்த்தோம்னா இதுக்கு என்ன தீர்வு? இன்னைக்கு எவ்வளவு பெண்கள், எவ்வளவு குழந்தைங்க இன்னைக்கு பாதிச்சிருக்காங்க. இதை இப்படியே நாங்க விட போறது கிடையாது. நிச்சயமாக தேமுதிக சார்பாக கவர்னர் ஆர் என் ரவியை சந்தித்து மக்கள் சார்பாக முறையிட போகிறோம். மத்திய அரசுக்கு இதை இந்த நிச்சயமாக இந்த பிரச்சனையை கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். இங்க ஃபெமி பைசோல் அப்படிங்கிற மருந்து கிடையாது, இதான் உண்மை. அந்த மருந்து மட்டும் ஸ்டாக்ல இருந்திருந்தா இவ்வளவு உயிர் நம்ம போயிருக்காது, இது உண்மை. இங்க மருந்து ஸ்டாக் இல்லாதனால ஜிப்மர்ல இருந்து அந்த மருந்து கொண்டு வந்த பிறகுதான் இங்க கொஞ்சம் உயிரை சேவ் பண்ண முடிஞ்சது. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் கண் பார்வை போயிடுச்சு. ஆனா இதை எல்லாம் மூடி மறைச்சு கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தை கண்டித்து தேமுதிகவினர் புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்று பேசியிருந்தார். குறிப்பாக திமுக அரசை விமர்சித்து அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். மேலும் இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளிக்க இருப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பின்னர் விரிவாக பார்ப்போம்.